நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோபாக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் போட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி, விண்ணை மாசாக்கி, தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் பேக்கர்ஸ். வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யுவர் பேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். யுவர் பேக்கர்ஸின் அடுத்த படைப்பு நம்ம ஓடிடி. இதன் முதல் தனி சிறப்பு என்னன்னா, நீங்க மந்த்லி அல்லது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு தேவையான படத்தை மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பாத்துக்கலாம். நம்ம ஓடிடியின் அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு படத்தில் வரும் லாபத்தில் படத்தின் முதலீடு, அதாவது படத்தின் இன்வெஸ்ட்மெண்ட் போக, அடுத்த கட்டமா கலெக்ஷன் ஆகும் அனைத்து பணமும் படத்துல பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். இந்த பயணத்துல நீங்களும் கை கோர்க்க போறீங்க. மேலும் நம்ம ஓடிடியின் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்க உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்களுக்கு ரெஃபர் செய்யும் ஒவ்வொரு நபருக்கும் 30% ரெஃபரல் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம படத்தில் வரும் லாபம் அனைத்தும் நம்ம ஓடிடியின் சப்ஸ்கிரைபர்ஸ் 100 நபர்களை தேர்வு செய்து ஜாக்பாட் பரிசா வழங்கறதுக்கு நம்ம ஓடிடி. நம்ம ஓடிடி, விரைவில் அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்டரி த்ரில்லர் சீரீஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். மார்கழி மாதம் தொடங்கிய நிலையில் வீடுதோறும் வாசலில் வண்ண கோலமிட்டு பூசணி பூ வைத்து அழகுபடுத்துவதில் பெண்கள் ஆர்வம் கொள்வர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் மார்கழி மாதம் 1ஆம் நாள் தொடங்கிய நிலையில் வீடுதோறும் வாசலில் தண்ணீர் தெளித்து வண்ண கோலமிட்டு பூசணி பூ வைத்து அழகுபடுத்துவதில் பெண்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மார்கழி மாதத்தில் அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை பச்சை அரிசி மற்றும் பல வண்ணம் கோலம் போட்டு அதில் மாட்டு சாணத்தில் பிள்ளையார் செய்து மஞ்சள் நிறமான பூசணி பூ வைப்பது வழக்கம். மார்கழி மாதம் முதல் தை மாதம் பொங்கல் முடியும் வரை இவற்றை செய்து வருகின்றனர். இவ்வாறு காலையில் எழுவதால் சுத்தமான ஆக்சிஜன் சுவாச காற்றுகளும், இதன் மூலம் உடல் ஆரோக்கியமும் பல்வேறு நன்மைகளும் கிடைப்பதாகவும் மற்றும் நோய் விலகுவதாகவும் நம்பப்படுகின்றது. மேலும் முன்னோர்கள் காலத்தில் தங்கள் வீடுகளில் திருமண வயதில் பெண் மகன் இருப்பதை குறிக்கும் விதமாக தங்கள் வீட்டு வாசலில் அதிகாலையில் தண்ணீர் தெளித்து வண்ண கோலமிட்டு சாணத்தில் பிள்ளையார் செய்து அதில் பூசணி பூ அல்லது செம்பருத்தி பூ வைப்பதன் மூலம் அவ்வழியாக செல்வது பஜனர்கள் அதனை பார்வையிட்டு தகவல் தெரிந்து கொள்வதற்காக இதை வைப்பதாகவும் பெண்கள் தெரிவிக்கின்றனர். எப்படியோ ஒரு வகையில உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருவேன். இது பாபா டிவோட்டி அத்தனை பேரும் சொல்லுவாங்க. என்னடி நடக்குது உன் லைஃப்ல, நடக்குது நடக்குதுக்கா, சந்தோஷமா ஏத்துப்போம். அவர் அந்த சிச்சுவேஷன் கொடுத்தனாலதான் இந்த நிலைமையில இருக்கேன். இட்ஸ் ஆல் லேர்னிங் யூனோ. ஸோ யார் யார் என்னென்ன வாழ்க்கை இருக்கோ அதை யூ லேர்ன் எவ்ரி டே. யூ லேர்ன் காட் இஸ் கிவிங் யூ எவ்ரி டே டு லேர்ன்.
ஒரு நாள் சிம்ரன் மேம் கிட்ட பேசுறேன். மேம் கிட்ட சொன்னேன், ஒரு ஆட் ஷூட்ல மேம் பாருங்க மேம் இந்த மாதிரி நான் காலி கும்பிட்டு இருக்கேன், இந்த மாதிரி இந்த இதெல்லாம் இன்சிடென்ட் சொன்னேன். அப்ப மேம் சொன்னாங்க, அவங்க சொல்லிதான் எனக்கு அது இன்னைக்கு வரைக்கும் மனசுல இருக்கு. ஏ டார்லிங், யூ டிட் செலக்ட் காட், காட் செலக்டட் யூ. என்னோட துர்க்காமா என்ன செலக்ட் பண்ணிருக்கா, உன் காலி ஒன்னு செலக்ட் பண்ணிருக்கா. நீங்க போங்க, வாழ்க்கையில ஒரு நாள் எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரிங்க, ஒரு நாள் கேதார்நாத் போங்க. இறக்குறப்ப கண்ணை மூடுனீங்கன்னா உங்களுக்கு கேதார் மலை கண்ணுக்கு தெரியும். கிரிவலம் போகணும்னு நினைச்சாலே புண்ணியம், கிரிவலம்னு நினைச்சாலே புண்ணியம், அண்ணாமலையான்னு கும்பிட்டாலே புண்ணியம். திருவண்ணாமலை போயிட்டு வந்தா திருப்பம் வரும்னா வரும். எல்லாருக்குமே சொல்றதுதான், கஷ்ட காலத்துல கடவுளை நம்புங்க, இந்த கஷ்ட காலத்தை எப்படியாச்சும் கடந்துருங்க, கண்டிப்பா நல்ல காலம் வரும். உங்களை நான் பார்க்கும் பொழுதே இல்லை, உங்கள் கிளினிக் வரும்பொழுது எங்கே பார்த்தாலும் வந்து சாமி படங்கள் தான் நான் பார்க்க முடியும். அப்போவே எனக்கு தோணுச்சு, சம்திங் ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு டிவைன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களை கண்டிப்பாக ஒரு டிவைனுக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கணுன்றது தான் என்னோட எண்ணமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் எதிர்பார்த்த மாதிரி ஃபுல் டிவைண்டாக காட் கிட்ட பயங்கரமான ஒரு க்ளோஸ் கனெக்ஷனோட இருக்கீங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் எப்படி இந்த ஆன்மீகமாக இருக்கலாம் இல்லை டிவைனாக இருக்கலாம், இதில் வந்து ஆர்வம் உங்களுக்கு அதிகமானதுக்கான காரணம் என்ன? சி, எல்லாருக்குமே டிவைன் அப்படின்றது எப்படி ஆரம்பிக்கும்னா, ஸ்கூலில் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னா சாமி கும்பிடுங்கன்னு சொல்லுவாங்கள்ல அங்கேருந்து. ஆக்சுவலி பேரண்ட்ஸ் அ பிக் ரீசன். என்னோடய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரிலீஜியஸ், அவங்க வந்து டிவைன், கடவுள், கடவுளுக்கு மேலே இருக்கிற சக்தி, அது எனி ஃபார்ம், இட் கேன் பி எனி ஃபார்ம், அது ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்துமே ரொம்ப சாமி, சாமி நம்பிக்கையை பற்றி நிறைய எங்கள்கிட்ட பேசி பேசி வளர்த்தது. ஸோ அம்மா வேண்டி நடந்த விஷயங்கள், அது நம்மளை பார்த்து ஓ சாமி கும்பிட்டா நடக்குமா அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இப்படி தான் சாமி பக்திங்கிறது ஆக்சுவலாக வந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப சாமி ஆக்சுவல் பக்தி எப்படி வந்துச்சுன்னா, நாங்கள் வந்து அம்மா வந்து ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் எவர் வந்து மேல்மருவத்தூர் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து ரொம்ப நிறையா தாட்ஸோட ஓகே டெம்பிள் போவோம்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம். ரிட்டர்ன் வந்தவுடனே ஆக்சுவலாக ஒரு பெரிய மிராக்கிள் நடந்தது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாளாக ஒருத்தர் பணம் தர வேண்டியது இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு கதவை திறந்தால் எங்கள் அப்பா இருந்தார். எங்கள் அப்பா சொன்னார், அந்த பணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ வாட் மோர் த காட் கேன் டூ அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு நிறைய இன்சிடென்சஸ் வந்து நம்மளை வந்து இந்த பக்தி, இந்த டிவைனிட்டியை வந்து இன்னும் நிறைய இன்சிடென்ட்ஸ் ரோஸ்ல லைஃப்பில் நமக்கு நடந்திருக்கு. அதனால தான் இந்த டிவைனிட்டியை அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதோட சர்ச் இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் வந்து ஒரு இந்து மதத்தை சார்ந்தவங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் வந்து இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் இல்லையா, அப்படி இருக்க பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து பரிமாணங்கள் மாறும். ஒரு இஸ்லாமிய மதத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற வேண்டியிருக்கும், நிறைய விஷயங்கள் மாற்றிக்க வேண்டியது இருக்கும். அப்போ அந்த பரிமாணத்தை எப்படி பார்த்தீங்க, அப்போ வந்து அந்த மதத்தோடைய டிவைனிட்டி எப்போ உணர்ந்தீங்க? கிரேட், நான் வந்து ஒன்று சொல்லணும். எஸ் ஐ மேரிட் முஸ்லிம், பட் ஆனால் என் வீட்டில் வந்து விக்கிரக வழிபாடே இருக்குது. நாம் வந்து நம்ம வீட்டில் எல்லா விதமான பூஜையும் பண்ணுவோம். அந்த டிவைனிட்டி, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் நம்மளாம் கற்றுக்கணும். ரோஸ்லின் அஞ்சு தடவை தொழுவாங்க, சுத்தமாக இருப்பாங்க, ரொம்ப ரிலீஜியஸ்லி அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நான் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிறேன் அவங்களோட ரிலீஜியன்லேருந்து. நம்ம என்ன அடாப்ட் பண்ண போகிறோம், காட் இஸ் ஆல்வேஸ் ஒன் ஃபார்ம். அது அல்லவா இருந்தா இருந்தேன், முருகராக இருந்தா இருந்தேன், சிவனாக இருந்தா இருந்தேன். அதே போல் ஜமீர் ஆல்சோ எனக்கு எங்கே நான் போகணும், கோயிலுக்கு போகணுன்னாலும் என் கூட வருவார். நானும் எல்லா தர்காக்கும் போவேன், எல்லா, அதாவது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் ஸ்டான்லி தர்கா ஜெயஸ்ரீயை பார்க்கலாம், நான் அவர்கிட்ட தான் போய் உட்கார்ந்துருப்பேன், என்ன இப்படி பண்ணிட்டீங்க. நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோ பேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் போட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலணி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி, விண்ணை மாசாக்கி, தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம்.
அக்கறையுடன் யுவர் பேக்கர்ஸ். வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யா பேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். யுவர் பேக்கர்ஸின் அடுத்த படைப்பு நம்ம ஓடிடி. இதன் முதல் தனி சிறப்பு என்னன்னா, நீங்க மந்த்லி அல்லது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு தேவையான படத்தை மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பாத்துக்கலாம். நம்ம ஓடிடியின் அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு படத்தில் வரும் லாபத்தில் படத்தின் முதலீடு, அதாவது படத்தின் இன்வெஸ்ட்மெண்ட் போக அடுத்த கட்டமா கலெக்ஷன் ஆகும் அனைத்து பணமும் படத்துல பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். இந்த பயணத்துல நீங்களும் கை கோர்க்க போறீங்க. மேலும் நம்ம ஓடிடியின் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்க உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்களுக்கு ரெஃபர் செய்யும் ஒவ்வொரு நபருக்கும் 30% ரெஃபரல் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம படத்தில் வரும் லாபம் அனைத்தும் நம்ம ஓடிடியின் சப்ஸ்கிரைபர்ஸ் 100 நபர்களை தேர்வு செய்து ஜாக்பாட் பரிசா வழங்கறதுக்கு நம்ம ஓடிடி. நம்ம ஓடிடி விரைவில் அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்டரி த்ரில்லர் சீரிஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.